Hi guys I'm this welcome to GN Cables இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு புதுசாக வந்து செட்டப் பண்ணியிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஃபிஷ்ஷுக்கு தேவையான செட்டப் தான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து வீக்லி வீக்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கேன் ஸோ நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட ஃபிஷ் லவர்ஸும் இருக்கீங்க ஸோ நிறைய பேர் கேட்டிங்க என்னமாரி வந்து வீக்லி வீக்லி ஒரு ட்ரூப்பாச்சு வந்து ஃபிஷ்ஷுக்கு தேவையான வீடியோ அப்லோட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கப்பீஸ்காக தான் மட்டுந்தான் வச்சுருக்கேன் ஸோ வேறு எந்த ஃபிஷ்ஷும் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தொட்டி கூட பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ரொம்ப நாளாக இருக்கிற தொட்டி தான் ஸோ இது வந்து என்னோட செகண்ட் தொட்டி நான் எய்த்தோ நைன்த் படிக்கும் போய் நம்ம வாங்கினது இந்த தொட்டி வாங்கும்போ போய் என்னமோ எண்பது ரூபாய்க்கு தான் வாங்கினோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செலவு பண்ணோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைன்த்தோ டென்த் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா பீட்டா கலெக்ஷன்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுக்காக வந்து அந்த தொட்டிலாம் வந்து பீட்டா கலெக்ஷன் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தது ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நாளாச்சு அதுக்கப்புறம் வந்து பேர்ட் சைடு போனது வந்து ஃபிஷ் சைடே நான் வரதில்லை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா கப்பீஸ் ப்ரீடிங்காக தான் ஸோ கப்பீஸில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி வாங்கலாம் அப்படின்னு வந்து கலெக்ஷன் மாரி பண்ணலான் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து அஞ்சு வெரைட்டி கலெக்ஷனாச்சும் வந்து பண்ணலாம் பண்ணி ப்ரீடிங் பண்ணலாம் அப்படின் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குட்டிலாம் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாமே வந்து நார்மல் குட்டி தான் அதாவது நார்மல் கப்பீஸோட குட்டி தான் கொஞ்சம் வந்து இம்போர்ட்டட் வெரைட்டிக்குலாம் போகலாம் அப்படின்னு வந்து நிறைய பக்கத்தில் பேசி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஒரு பேர் மட்டும் காமிக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு டப்பா இன்னொரு டப்பா முப்பது ரூபா ஸோ அந்த மாதிரி வந்து செட்டப்பில் வந்து இன்னும் ரெண்டு மூணு டப்பாலாம் வாங்கி வச்சாச்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கப்பீஸ் பார்த்திங்கன்னா ப்ளூரிங் சாமராய் ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கினது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் ஸோ இந்த பேரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் சொன்னாங்க ஸோ இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லாஸ்ட் மந்த் வந்து நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் பார்த்தீங்களா ஸோ அங்கே தான் வந்து ப்ளட் லைன் அதாவது நம்ம சரி இந்த பேர்ட் சொல்கிற மாதிரி குவாலிட்டி வைஸில் வந்து சூப்பராக இருக்குது அதோடய ஃபின்னு டெய்லாக அது எல்லாமே பாருங்கள் ஸோ அவ்வளோ டக்கராக இருக்குது ரிங் சாமரை பார்க்குறது அப்படியே பிளாக் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நல்லாவே தெரியுது ஏன்னா நான் வந்து டப்பாவில் மேலோட்டமாக இருந்து பார்க்கும் அவ்வளோ சூப்பராக தெரியுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீ உங்களுக்கு எப்படி வந்து இந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கா அது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு ஃபீமேல் வாங்கினோம் ரெண்டு மேல் வாங்கியிருக்கோம் ஸோ டோட்டலாக வந்து ஏழு வாங்கியிருக்கோம் எல்லாமே வந்து ஜோனையல் டைப்பில் வாங்கியிருக்கோம் அதாவது வந்து செமி அல்ட் மாதிரி வாங்கியிருக்கோம் எல்லாமே அடல்ட் வாங்காமல் செமி அல்ட்டாக வாங்கிருப்போம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மூணு ஃபீமேலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குட்டியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணிக்கலாம் அப்படி இருக்காது வந்து ரொம்ப குட்டியாக தான் வாங்கிட்டு வந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து இன்னொரு ரெண்டு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கதிரிட்ட இருக்குது ஸோ அதோட மீன்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியே போட்டுருச்சு அது எப்படி இருக்குது ஸோ அதையே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீக் கூட நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நானும் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்லாம் விட்டாச்சு ஸோ ப்ரீடிங் விட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் வீக்காக போகுது ஸோ இப்போயே வந்து வயிறு நல்லா இருக்கு அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக் காமிக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி செட்டப் பண்ணேன் ப்ரீடிங் வந்து எப்படி விட்டேன் அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பாதாம் மரம் தேடி தான் போயிட்டுருக்கோம் ஸோ மீன் வளர்த்துறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பாதாம் மரத்தை இலை வந்து தேவை அப்படின்னு நிறைய பேர் தெரியும் ஏன்னா வந்து நான் ஒரு பத்து நாளாக லாஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளவே பாத்தீங்கன்னா மீன் வீடியோவா பாத்துட்டு இருக்கேன் அதுல எல்லாருமே சொல்றது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் மேல தான் ஸோ பாதாம் மேலே வந்து இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா பாதாம் மரத்தோட அந்த இலையெல்லாம் வந்து கிடைக்கவே வந்து கஷ்டம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வீடியோ மூலயமா அதில் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ளிப்கார்ட்ல இருக்கு அமேசான்ல இருக்கு அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ நம்ம வீட்டுக்கு அப்படியே பாதாம் மரம்லாம் இருக்குது ஸோ அதனால வந்து நாங்கள் ஒவ்வொரு இலையா போய் பார்க்க ஆரம்பித்தோம் ஆனால் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்க எல்லா இலையும் வந்து ரொம்ப பச்சையாக தான் இருந்துச்சு ஸோ காஞ்சது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு ஸோ நான் மீன் வளர்த்தது முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அப்படியே தெருவு ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் தேடி தான் வந்து நாங்கள் எடுத்தோம் நம்ம ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஃபிஷ் செட்டப் போட்டோம் பார்த்தீங்களா அந்த கப்பீஸ் அதுலேயும் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி பாதாம் லீஃப்லாம் வந்து உள்ள போடுங்க அப்போ கூட எனக்கு தெரில ஆனால் இப்போ தான் வந்து பாதாம் மேலையை பற்றி ரொம்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ பாதாம் மேலே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக அதாவது வாட்டரில் இருக்கிற அந்த குளோரின் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து அவ்வளோக்கு தெரில பட் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ பாதாம் மேலே கண்டிப்பாக கொடுங்க அப்படிங்கிறாங்க நீங்களும் இந்த மாதிரி ஃபிஷ் ஷெட்டப்லாம் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாதாம் மேலே வந்து யூஸ் பண்ணுங்கள் அது பீட்டா கலெக்ஷனாக இருந்தாலும் சரி சாரி பீட்டா ப்ரீடிங்காக இருந்தாலும் சரி இல்லை கப்பீஸ் ப்ரீடிங் விடுற மாதிரி இருந்தாலும் சரி என்ன வந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த பாதாம் மேலே யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாதாம் மேலே காஞ்ச இலையாக இல்லாமல் பழுத்தலையாக எடுக்க சொல்கிறாங்க ஸோ நானும் வந்து அந்த மாதிரி பழுத்தலையாக ஓனாக தேடி தேடி வந்து எடுத்துட்டு இருந்தேன் ஒன்று ரெண்டு இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பழுத்ததுலாம் வந்து ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு ஸோ அதான் என் தம்பி வந்து ஒரு பிளான் போட்டோம் அதாவது சேர் போய் எடுத்துகிட்டு வரதுக்காக போனோம் ஸோ அதில் வந்து ஒரு காமெடி நடந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து அதை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ பார்க்குற அந்த பூனைலாம் வந்து எங்கள் வீட்டுக்கு மேலே நிற்கிறது ஸோ பாருங்கள் சரி சரி நம்ம தம்பி சொன்னதை பார்த்துருப்பீங்க என்னை எடுக்காத எடுக்காதேன்னா நான் வீம்புக்கு எடுத்து ஆனால் கடைசியில் கூட சொன்னான் அதை வந்து எடிட்டிங்கில் கட் பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து போட்டு விட்டேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவன் இந்த மாதிரி இதில் வந்து எடுக்காதேங்கிறான் நம்ம வீடியோலாம் அவன் பார்க்க மாட்டான் ஸோ அதனால தான் வந்து நான் அப்லோட் பண்ணேன் ஸோ என் தம்பி எப்படின்னா அவன் சொன்னதை நம்ம செய்யணும் இல்லைனா வந்து அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான் அப்புறம் நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும் அதுக்காக வந்து நான் விட்டுட்டேன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பாதாம் மேலேலாம் வந்து நம்ம எடுத்தாச்சு ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே தண்ணியில் போட்டாச்சு ஸோ பிஹெச் லெவல் வந்து கம்மி பண்ணுறதுக்காக அப்படியே வந்து பாதாமலேயே வந்து உள்ளே போட்டாச்சு ஸோ இதை வந்து ஏன் இப்படி போடணும்னு நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ இது மாதிரி வந்து எல்லா டப்பாலையும் வந்து நான் போட்டு விட்டேன் ஸோ அது குட்டியில் இருக்கிற டப்பாலையும் போட்டாச்சு இந்த மாதிரி இருக்கும் போப்போ கண்டிப்பாக வந்து ஒரு மீனோ ஏதோ ஒரு ப்ரீடிங் பண்ணப்போ கப்பீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு கப்பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக துரத்தி துரத்தி அந்த குட்டிலாம் சாப்பிடணும்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இந்த ப்ளூரிங் சம்பாரியில் ஒரு பெரிய விஷயம் என்னான்னு பார்த்திங்கன்னா குட்டி வந்து எதுவுமே சாப்பிடாதுன்னாங்க அதில் வந்து நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கதிர்க்கு வந்து குட்டி போடுச்சு ஸோ அதில் வந்து ஒரு குட்டி கூட அந்த மீன் சாப்பிடவே இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக் நான் அப்லோட் பண்றேன் அதே என்ன வீடியோலேயே வந்து நம்மளோட மீனும் குட்டி போட்டு நம்புறேன் ஸோ ரெண்டு சேர்த்து வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்றேன் ஏன்னா நார்மல் கப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுச்சுன்னா உடனே சாப்பிடும் அதெல்லாம் வந்து நான் நேர்லேயே பார்த்துருக்கேன் அதனால வந்து எனக்கு ஒரு பயம் ப்ளூரிங் சம்மராளம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் குட்டிலாம் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு வந்து நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் ஆனால் குட்டியெலாம் வந்து ஈஸியாகவே காப்பாற்றலாம் அப்படின்னாங்க இது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாக் ஸ்டைல் போட்டுருக்கோம் ஸோ ஃபாக் ஸ்டைலாக எங்கே வாங்கணும்னு நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ திருச்சியில் வந்து நான் பொன்மலை வந்து இதுக்காக தான் போனது எல்லா டப்பாலையும் வந்து நான் ஃபாக்ஸ்டைல் போட்டுகிட்டு இருந்தேன் ஆனால் வந்து எல்லாமே வந்து உழுந்துருச்சு அதை வந்து கொட்டியிருச்சு அந்த இலையெல்லாம் ஸோ நான் இப்படி நினச்சி கூட பார்க்கல இலையெல்லாம் அப்படியே இருக்கும்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் வந்து நான் நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஆனால் நாற்பது ரூபாய்க்கு வாங்கி ஒரு பத்து ரூபாய்க்கு இருக்கிற மாதிரி தான் வந்து இப்ப இருக்கிற நிலமையில இருக்கு ஸோ எல்லாமே வந்து அப்படியே வந்து கொட்டிருச்சு ஸோ அதனே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு அந்த ஃபாக்ஸ் டெய்ல பற்றி செட்டப்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸோ வாட்டர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் விட்டு வந்து ஒரு நாள் ஆகணுங்கிறாங்க அட்லீஸ்ட் வந்து ஆஃப் டேயாச்சும் ஆச்சு இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து மீனை வந்து ரிலீஸ் பண்ணுனாங்க அதனால வந்து மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தொட்டிலேயே கண்ணாடி தொட்டிலேயே வச்சாச்சு ஸோ ரெண்டுமே வந்து ஒரு அரை நாள் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு அடுத்த நாள் காலையில தான் வந்து நான் மீனெல்லாம் வந்து விட்டோம் மொத்தம் வந்து நாங்கள் ரெண்டு மேல் வாங்கினோம் ஆனால் என்கிட்ட ஒன்று கதிர்கிட்ட ஒன்று இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து என்னோட மேலு இதை தான் வந்து நம்ம அடுத்த ரிலீஸ் பண்ணலாம் அதை வந்து அடுத்த நாள் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் ஸோ என்கிட்ட வந்து மூணு ஃபீமேல் இருக்குது ஆனால் வந்து நாங்கள் ஒரு ஃபீமேல் மட்டும்தான் வந்து ப்ரீடிங்க்கு விட்டுருந்தோம் ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு வந்து கலர் அட்ராக்ஷனோட இருக்குன்னு ஆனால் கண்டிப்பாக வந்து பிளாக் கலர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுதான் வந்து ப்ளூரிங் சாம்பராய்ன்னாங்க ஸோ எனக்கே வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு என்ன பிரதர் இது வந்து பிளாகாக இருக்குதுன்னு நான் கேட்டேன் ஆனால் இது வந்து நல்லா ஒத்து பாருங்கள் அதில் வந்து ப்ளூ தெரியும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நல்லாவே ப்ளூ தெரியுது கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட் டே வந்து நான் விடுறேன் என்ன ரீசன்னால் எல்லாேருமே இதை தான் சொன்னாங்க நெக்ஸ்ட் டே தான் விடணும்னாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு ஃபீமேல் தான் வந்து இந்த மேல் கூட வந்து ப்ரீடிங் போடுறோம் ஸோ இது வந்து காலையில் எடுத்தது அடுத்த நாள் காலையில் எடுத்தது ரெண்டுமே வந்து அதே தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த தண்ணியோடு சேர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு மூணு ஃபீமேல் வந்து நம்மகிட்ட இருந்துச்சுன்னு ஆனால் வந்து நான் ஒரு ஃபீமேல் மட்டும் தான் விட்டுருக்கேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் தான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பேலன்ஸுக்கு ரெண்டு ஃபீமேல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு டைம் வந்து ப்ரீடிங் பண்ணப்போ மூணையும் சேர்த்து வந்து அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல மூணு ஃபீமேலு ரெண்டு ஃபீமேல் விடுங்க இல்லை அட்லீஸ்ட் மூணு இல்லைன்னா ரெண்டு விடுங்க ஒரே ஒரு மேல் வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ப்ரீடிங்க்கு அப்படின்னாங்க அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மூணு ஃபீமேலு ஒரு மேல் வந்து விடலான் இருக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் விட பேலன்ஸ் இருக்கு அந்த ரெண்டு ஃபீமேல் வந்து நல்ல ஒரு பெருசாகும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து அதுக்கப்புறம் ப்ரீடிங் போட்டால் ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஸோ இன்னமேட் வந்து நம்ம வீக்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வாட்சி கண்டிப்பாக ஃபிஷ் வீடியோ சம்மந்தமாக பண்ணிடலாம் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் மூலியமாக தான் வந்து இதெல்லாம் நடக்குது கண்டிப்பாக வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நாலு வெரைட்டி வந்து நம்ம ஆர்டர்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன் எப்படி என்ன ஏது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கப்பீஸ் ப்ரீடிங் விட்டுருவோம் பார்த்தீங்களா அது வந்து ஒன் ஆச்சு ஸோ இப்போ தான் வந்து தான் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஒன் வீக்காக வந்து நல்ல மீட்டிங்லாம் ஆகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்லாம் குட்டி போட்டுரும் கண்டிப்பாக வந்து என்னோடது கதையோடு சேர்ந்தே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் ஓகே சே இந்த வீடியோ தோட்டோட சாப்பிட்றீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்காது டிஸ்கலைக் பண்ணுங்க யூஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்